நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னோட ஹஸ்பண்ட் வந்து 4 மந்த்ஸ் ஆகுது பெல்ஜியம் மூவ் ஆகி. ஸோ இந்த 4 மந்த்ஸ் ப்ளஸ் நான் வந்து எப்படி ட்ராவல் பண்ணேங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அவர் போனதுக்கப்புறம் அந்த 4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எனக்கு ரொம்பவே டஃப் ஃபேஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தாலுமே ரொம்பவே மிஸ் பண்ணேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் டைமாக கிளம்பும் போது கூட நான் சிரிச்சுட்டே தான் அனுப்புனேன், நீ அங்கே போ தனியாக இருந்தால் தான் என்னோடய அருமை தெரியும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் உண்மை என்னென்னா அவர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அவரோட அருமையே தெரிஞ்சிச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. நானும் என் பையனை மட்டும் சென்னையில் இருந்தோம், அப்புறம் அங்கே அங்கேன்ட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு அம்மா அப்பா கூடயே இருந்தேன். ஃபேமிலி இல்லாமல் எனக்கு வந்துட்டு சென்னையில் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜிகா, அவங்களும் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அவங்க வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. என்ன ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலும் முகம் சுழிக்காமல் நான் சரிடாமா பண்ணிடுறேம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்துட்டு கூட பிறக்காத ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க பையன் பொண்ணும் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பையன் வந்து ரஞ்சித், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அக்கா பையன் மாதிரி தான். என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கா பையன் வந்துட்டு இப்போ தான் 10th முடிச்சிருக்கான். ஸோ அவனை மாதிரி தான் எனக்கு இவனும், எங்கள் அக்கா பையன் மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அக்கா அக்கான் தான் என்ன கூப்பிடுவான், பட் இருந்தாலும் அவன் எனக்கு பையன் மாதிரியே நான் வந்து இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திவ்யஸ் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு ரஞ்சித்தும். அவங்ககிட்ட வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று, தம்பி இதை போய் வாங்கிட்டு வந்திருப்பா, இதை போய் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால், அக்கா நான் பண்ணுறேங்க்கா, நான் இருக்கேங்க்கா, நீங்கள் எதுக்குக்கா ஃபீல் பண்ணுறீங்க, அக்கா டென்ஷன் ஆகிறீங்கக்கா, அவ்வளோ கூல் பண்ணுவான். சீரியஸாக எனக்கு சொல்லும் போதே எனக்கு மாதிரி இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மெயினாக ஒருத்தவர் இருக்கார், அவர் வந்து திவ்யஸ். அவன் வந்து 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே என் கூட வந்தான். எல்லாரும் அம்மா அப்பா கூட அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவாங்க, பட் அவன் வந்து ஃபுல்லாக என் கூடவே தான் இருந்தான். அவனுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறப்போ தான் வந்து கிளம்புனான். அண்ட் அவன் மார்க் கூட 463 சூப்பர் மார்க் எடுத்திருந்தான். அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் என் கூடவே இருந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஒரு ஆம்பளை பையன், ஒரு துணை வேணும், நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும்னா அவன் தான் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய திட்டுவேன், அவனை நிறைய திட்டியிருக்கேன், பட் அதெல்லாம் உரிமையில் திட்டுறது தான். இவங்க எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் அவங்க எல்லாரையும் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டஃப் ஃபேஸ் இருந்துச்சு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்த 4 மந்த்ஸ். ஈவன் பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு கூட ராஜேக்கா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்தாங்க. ஸோ என் 2 அக்கா இருந்தும் அவங்களால வந்து அப்போதைக்கு வர முடியாத சிச்சுவேஷன், பட் இவங்க வந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு கூட பிறக்காத அக்கா மாதிரி தான். அக்கா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்க மாட்டேங்கன்னு தெரியும், அதனால ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இதில் வந்துட்டு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, என்னுடைய அம்மா அப்பா தான். ஈவன் இந்த 4 மந்த்ஸில் நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கே வந்தாலும் என்னைக்குமே விட்டு கொடுக்காம என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. என் பையன் தான் வந்துட்டு ஆச்சி தாத்தான்ட்டே இருப்பான், ஏன்னா பிறந்ததுலேருந்தே அவங்க கூட இருக்காங்க. அதனால அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். நான் கிளம்புறப்போ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு யாருமே அழுதுறாதீங்க, ஏன்னா எனக்கு அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாரும் ஏன் முன்னாடி அழுதுறாதீங்க, நான் போனதுக்கப்புறம் அழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால அம்மாவும் அப்பாவும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னுடைய சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அழுதாங்க, நான் வந்து அழாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் தான். ஸோ நான் வந்து ரொம்பவே நர்வஸாக இருந்தேன், பிகாஸ் நான் வந்து குழந்தைய வச்சுட்டு நான் தனியாக போகணும், அதுவும் 2 ஃப்ளைட் மாறி வர போகணும். நான் அது வந்து ரொம்ப யோசிக்கலை, பட் உள்ளே கொஞ்சம் பயம் இருந்தது. எங்களுக்கு பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 30 kg வந்துட்டு செக்இன் லக்கேஜ். ஸோ 2 பேருக்குமே 30+30 அண்ட் ஹேண்ட் லக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 7 kgs இருந்துச்சு. நான் 2 செக்இன் லக்கேஜ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து 2 ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்க முடியாதுன்ட்டு ஒரே ஒரு 7 kg ட்ராலி வச்சுருந்தேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக் தான். ஸோ நான் லேப்டாப் பேக் இல்லாமல் அதில் வந்துட்டு சாய்க்கு தேவையானது எல்லாமே வச்சாகணும். ஸோ நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன் லேப்டாப் பேக் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு. அதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்துட்டு டைப்பர் பேக் மாதிரி தான் சூஸ் பண்ணேன். ஸோ லேப்டாப் பேக்கோட டைப்பர் பேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நான் அந்த பேக்கோட பிக்சர் போடுறேன், 2000 ருபீஸ் சம்திங். அது காஸ்ட்லி தான், பட் எனக்கு வந்துட்டு ட்ராவல் அப்போ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ப்ளஸ் அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பர் பேக் மாதிரியும் இருக்காது.
ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு நான் மெடிசின்ஸ், கேமரா, லேப்டாப், அப்புறம் சாய்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டேன். அண்டு வந்து அவனுக்கு மில்க்குக்காக மில்க் பவுடரும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ சின்ன பேக்கெட்டில் வந்துட்டு 10 ரூபீஸ் பேக்கெட் அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுலவே எனக்கு வந்து எல்லாமே ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் கேரி ஆன் லக்கேஜில் வந்துட்டு என்ன கொண்டு போனேங்கிறத தனியாக வீடியோ போடணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நான் வந்து ஒரு டோட்லரை வச்சுட்டு என்னென்ன கொண்டு போனேன், என்னுடைய டைப்பர் பேக்கில் என்னென்ன வச்சுருந்தேங்கிறத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு உள்ளே போயிட்டேன். எல்லாரும் அலற ஸ்டேஜில் இருந்தாங்க, நான் யார் கண்ணையும் பார்க்கல, அப்படி உள்ளே போயிட்டேன், பை பை பைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுகையாக தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேனிங் பண்ணாங்க லக்கேஜ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கணும். ஸோ போர்டிங் பாஸ் வாங்குறப்போவே வந்துட்டு அவர் வந்து கேட்டார், நீங்கள் பையனை வச்சுட்டு எப்படி ட்ராலி ப்ளஸ் ஹேண்ட்பேக் ப்ளஸ் ஷோல்டர் பேக்லாம் வச்சுட்டு இருப்பீங்க, கஷ்டமாக இருக்கும், அவன் நடப்பானா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எனக்கு அந்த ட்ராலி வேணும், ஏன்னா அந்த ட்ராலியில தான் வந்துட்டு நான் மற்ற லக்கேஜ்லாம் வந்து வச்சுட்டு நான் இழுத்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அவர் வந்து அதையும் கொடுங்க, நம்ம செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த டயத்தில் வந்துட்டு என் பையனை பற்றி சொல்லி ஆகணும், அவன் அவ்வளோ சோ 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 வெல் பிஹேவ்டாக இருந்தான், ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தாங்க என்ன இவன் அமைதியாக இருக்கான், அழகாக நடந்து வர்றான், எந்த தொல்லையும் பண்ணலை, அழலை, எதுவுமே பண்ணலை, ரொம்ப க்யூட்டாக அழகாக நடந்துக்கிட்டான். குழந்தைங்களை வச்சுருக்கிறதுனால தனியாக வந்துட்டு இமிக்ரேஷன் நடந்துச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, ஏன்னா நம்ம நார்மல் இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த க்யூ வந்து ஈஸியாக மூவ் ஆச்சு. எங்களுக்கு ஒரே ஒருத்தவர் தான் இருந்தார். அந்த ஒருத்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1/2 hour கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாரு. என்னுடைய ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா சென்னையில் 4:20க்கு எடுத்தாங்க. ஆக்சுவலாக 4 o'clock வந்து மார்னிங் 4 o'clock வந்து ஃப்ளைட், எனக்கு வந்து 20 minutes டிலே ஆயிடுச்சு. ஸோ 4:20க்கு வந்துட்டு துபாய் ஃப்ளைட், அண்ட் துபாயில் லேண்ட் ஆகுறப்போ எனக்கு 7 o'clock ஆயிடுச்சு. எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்துட்டு 8:20க்கு இருந்தது. ஸோ எனக்கு வந்து 1 hour தான் டைம் இருந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு நான் மற்ற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த ஃப்ளைட் கேட்ச் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு 7:35க்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு 7:45க்கெலாம் நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஸோ எங்கேயுமே நிற்கவே இல்லை, எந்த இடத்துல எங்கேயுமே நிற்கவே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சாய் ரொம்ப 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 சமத்தாக இருந்தான். ஈவன் சென்னை டு துபாய் ஃப்ளைட்டில் வந்துட்டு எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க, ஒரு வயசானவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்க வந்துட்டு இறங்கும் போது கூட சொன்னாங்க, உன் பையன் பரவாயில்லம்மா, ரொம்ப சமத்து, எதுவுமே பண்ணல, அழகா வந்தான், மற்ற பிள்ளைங்களை மாதிரி இல்லை அப்படின்லாம் சொன்னான். பட் குழந்தைங்கன்னா அழகத்தான் செய்வாங்க, அவங்க மூட் மாறும், புதுசா இருந்தா ஏதாச்சும் பண்ணத்தான் செய்வாங்க, அது வந்து தப்பே கிடையாது. நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். பட் இவன் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அவனை கொஞ்சிக்கிட்டே வந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அவன் என்னால எனக்கு எந்த ட்ரபுளுமே இல்லை. அண்ட் துபாய் டு புருசல்ஸ் ஃப்ளைட் வந்து ரொம்பவே காலியா இருந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd seat தனியா படுத்துட்டு அப்படிதான் வந்திருந்தாங்க. நானும் சாய் மட்டும் தனியா உட்காந்துருந்தோம். ஸோ சாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தான். அவனை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் நான் பண்ணலை, சரி நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவனும் ஜாலியாக வந்துட்டு ஹெட்செட் போட்டு டிவி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாடுறது, எல்லாத்தையும் எல்லா சீட்டுக்கும் ஓடி விளையாண்டுட்டு இருந்தான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, பட் ரொம்பவே நல்ல பையனாக நடந்துக்கிட்டான். அண்ட் எமிரேட்ஸ் ஃப்ளைட் என்னோடது, ஸோ அவங்க வந்துட்டு நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை கூட அவன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக விளையாண்டுட்டுலாம் இருந்தான். நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் புருசல்ஸ் வந்து பெல்ஜியம் வந்து இறங்குறப்போ டைம் வந்து புருசல்ஸ் டைமில் 12:50 மதியம் வந்து இறங்கினேன். இறங்கின உடனே அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துட்டு எப்படா என் ஹஸ்பண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சாயும் அம்மா அப்பா எங்கே அப்பா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவன் ஓடி போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி, கொஞ்சம் லாங்காகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறேங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சீரியஸாகவே தெரியாது. இப்போதைக்கு வந்து ஒரு 6 months இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு பெல்ஜியம்லேருந்து போடுவேன். அண்டு இதுதான் என்னுடைய அழகான வீடு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடு கூட நான் தான் பார்த்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு நிறைய வீடு பார்த்தோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் இதுவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஃபுல் ஹோம் டூர் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே 2 மந்த்ஸாக இருக்கிறாரு, பட் எதுவுமே ப்ராப்பராக செட் பண்ணல. இனி நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட ஒரு ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த கிளைமேட்லாம் பார்க்குறப்போ நான் வந்து யூகேல இருந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல ஒரு சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அடுத்து என்னென்ன வீடியோஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத வந்து மைண்டில் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் வந்து எனக்கு விர்ச்சுவலாக வந்துட்டு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் நிறைய டைம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்தது. அண்ட் பர்சனலாக நிறையா இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ்லாம். அப்போ கூட வந்துட்டு நீங்கள் கமெண்ட்லாம் போடுறப்போ வந்து அந்த டல்லாக இருந்தாலும் அப்படியே ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும், ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.